2021 ஹஜ் பயணத்திற்கு சென்னையிலிருந்து ஜெட்டாவுக்கு நேரடி விமானம் இயக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திலிருந்து 4500 மேற்பட்ட பயணிகள் ஹஜ் பயணத்திற்கு செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து விமானங்கள் புறப்படும் இடங்கள் 21 10 குறைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், இதில் சென்னை விமான நிலையம் விடுபட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். சென்னையிலிருந்து மீண்டும் விமானங்கள் இயக்கப்பட்டால் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, லட்சத்தீவு, அந்தமான் நிகோபார் தீவுகள் ஆகியவற்றின் ஹஜ் பயணிகள் பயன்பெறுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த ஹஜ் பயணிகள் கேரள மாநிலம் கொச்சி சென்று அங்கிருந்து விமானத்தில் ஜெட்டா செல்வது பல்வேறு சிரமங்களை ஏற்படுத்தும் என்பதால் சென்னையிலிருந்து நேரடி விமான சேவை தேவை என பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எழுதியுள்ள மற்றொரு கடிதத்தில், முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு மையங்களை தமிழகத்தில் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வரும் 20 நடைபெறும் நுழைவுத் தேர்வில் பங்கேற்கும் தமிழக மாணவர்களுக்கு சொந்த மாநிலத்தில் அல்லாமல் அண்டை மாநிலமான ஆந்திராவில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் பிரதமர் நேரடியாக தலையிட்டு தமிழகத்திலேயே கூடுதல் தேர்வு மையங்களை அமைத்திட மத்திய சுகாதாரத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கடிதத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.